स्टूडेंट्स इन वीडियो नम्बर एक्सरसाइज 6.4 सिक्स सम पाकलां थ्री विलेजस् ए बी एंड सी कैन सी ईच अदर अक्रॉस अ वैली द हॉरिजॉन्टल डिस्टेंस बिटवीन ए एंड बी इज 8 किलोमीटर एंड द हॉरिजॉन्टल डिस्टेंस बिटवीन बी एंड सी इज 12 किलोमीटर द एंगल ऑफ डिप्रेशन ऑफ बी फ्रॉम ए इज 20 डिग्री द एंगल ऑफ एलिवेशन ऑफ सी फ्रॉम बी इज 30 डिग्री Calculate the vertical height of A and B and vertical height between B and C. Ila tan 20 oda value 0.3640 kuduthirukanga and root 3 oda value kuduthirukanga seriya so tamil la enna solirukanga na A B matrum C endra moonru grama vasigal oru pallathakil oruvarukkoruvar tholainokkil paarkumaru ullana ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 8 கிலோமீட்டர் மற்றும் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 12 கிலோமீட்டர் ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம் 20 டிகிரி அண்ட் பியிலிருந்து சிக்கு உள்ள ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை கணக்கிடுக ஏக்கும் பிக்கும் இடையேயான செங்குத்து உயரம் அப்புறம் பிக்கும் சிக்கும் இடையேயான செங்குத்து உயரம் இதை கேட்டிருக்காங்க ஓகேவா சரி இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து மூன்று கிராமவாசிகள் உட்கார்ந்துருக்காங்க சரி கிராமவாசிகள்னு சொன்னாலும் சரி இல்லை ஒரு பாறை அந்த மாதிரி என்ன சொன்னாலும் அது வந்து ஒரு புள்ளியாக தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் ஓகேவா ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு போகிற அந்த லைனை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம் சரியா சரி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 8 கிலோமீட்டர் ஸோ ஏ வந்து இங்கே உட்காந்துருக்காரு பி இங்கே இருக்காங்க ஓகேவா இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கிடைமட்ட தொலைவு வந்து 8 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து தான் நீங்கள் சம் போட போகிறீங்க சரியா அண்ட் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி பிக்கும் சிக்கும் இடையேயான கிடைமட்ட தொலைவு 12 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் பி ஃப்ரம் ஏ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இறக்க கோணம் ரைட்டா ஸோ அப்போ ஏலேருந்து பியை பார்க்குறாங்க ஆஃப் பி ஃப்ரம் ஏ ஃப்ரம் ஏங்கிறதுனால ஏயிலிருந்து பி அப்படின்னு அர்த்தம் ஸோ ஏலேருந்து பிக்கு இறக்க கோணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துலேருந்து பார்க்குறாங்கன்னா இங்கே வந்து ஹரிசாண்டல் வரைவோமா கிடைமட்ட கோடு ஸோ அதுலேருந்து தான் 20 டிகிரி ஓகேவா அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா பியிலேருந்து சிக்கு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் வந்து 30 டிகிரி ஓகே எலவேஷனுங்கும் போது இங்கே ஹரிசாண்டல் இருக்கு அதுலேருந்து எலவேஷன் 30 டிகிரி இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க ஓகேவா சரி இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் செங்குத்து அப்படின்னா ஏ இங்கே இருக்குது ஸோ பி வந்து இந்த லைன் மேலே இருக்குது ஓகேவா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க இதை வந்து டி ஒன்னு வச்சுக்கலாம் அடுத்தது வர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி ஸோ பி இங்கே இருக்குது சி இதுக்கு நேராக இருக்குது இல்லையா ஸோ இந்த வர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க 90 டிகிரியில் ஓகேவா ஸோ இதோட டிஸ்டன்ஸை டி டூன்னு வச்சுக்குவோம் அப்போ டி ஒன் கண்டுபிடிக்கணும் டி டூ கண்டுபிடிக்கணும் மற்றபடி எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ இறக்க கோணம்ங்கும் போது இந்த இசட் ஷேப் வருதா ஸோ இந்த இடத்துல நம்ம 20 டிகிரி போட்டுக்கலாமா ஓகேவா ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 டிகிரியோட எதிர்ப்பக்கம் டி ஒன் அடுத்துள்ள பக்கம் 8 ஓகேவா ஸோ 20 டிகிரியோட ஆப்போசிட் சைட் டி ஒன் அண்ட் அட்ஜசன்ட் சைட் பார்த்தீங்கன்னா 8 அப்போ டேன் 20 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டி ஒன் பை அட்ஜசன்ட் சைட் 8 20 டிகிரியோட வேல்யூ சம்லேயே கொடுத்துட்டாங்களா அதாவது 0.3640 இஸ் ஈக்குவல் டு டி ஒன் பை 8 வரும் இந்த 8 கொண்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்போ 0.3640 இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு டி ஒன்னு வந்துடும் இந்த 0, 8 × 0, 0, 8 × 4 = 32, 2 பேலன்ஸ் 3 தென் 6 8 = 48 + 3 = 51 பேலன்ஸ் 5 தென் 8 3 = 24 + 5 = 29 வந்துடும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கா ஸோ 1, 2, 3, 4 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்போ டி ஒன் இஸ் ஈக்குவல் டு 2.9120 வந்துருக்கு ஓகேவா ஸோ இதை வந்து 2 டெசிமல்ஸ்க்கு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் 2 தசம பின்னத்துக்கு அப்போ 2.91 மட்டும் வரும் ஸோ தேர்ட் நம்பர் 5 விட கம்மி ஓகே அதனால 91 எடுத்துக்கலாம் இங்கே கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம கிலோமீட்டர்னு எழுதணும் ஓகேவா அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் இந்த முக்கோணம் இங்கே டேன் 30 இருக்கா ஸோ அப்போ டேன் 30 இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அதோட ஆப்போசிட் சைட் எதிர்பக்கம் டி டூ ஸோ அட்ஜசன் சைட் இதுலேருந்து இது வரைக்கும் தானே அது 12 கிலோமீட்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ டேன் 30 வேல்யூ 1/√3 விச் இஸ் ஈக்குவல் டு டி டூ பை 12 இருக்குது ரைட்டா இந்த 12 வந்து இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ 12/√3 இஸ் ஈக்குவல் டு டி டூன்னு வரும் ஓகே அதாவது டி டூ இஸ் ஈக்குவல் டு 12/√3
இப்போ ரூட் த்ரீயால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ என்ன வந்துடும்னா டி டூ இஸ் ஈக்குவல் டு 12√3 டிவைடட் பை ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ, த்ரீன்னு வந்துருமா? ஸோ த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ, த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல்னு த்ரீ டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ டி டூ இஸ் ஈக்குவல் டு 4√3ன்னு வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 × 1.732. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 2s are 8, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 7 4s are 28 ப்ளஸ் 1 29, பேலன்ஸ் 2, 1 4s are 4 plus 2 6ன்னு வந்துடும். ஸோ த்ரீ நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா 2 decimals கரெக்ட் பண்ணும் போது 6.9. இது 5 மேலே இருக்கு இல்லையா, 5 and 5 மேலே இருந்தால் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துக்கணும். ஸோ 9 3 kilometer வந்துடும். ஸோ இதுதான் டி டூ, ஓகேவா? ஸோ இது வந்து த வர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி, அதாவது ஏக்கும் பிக்கும் இதே உள்ள செங்குத்து உயரம். ஓகே, ஸோ அது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2.91 kilometer. அதே போல் த வர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி, பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் 6.93 kilometer. ஓகேவா? தட்ஸ் ஆல்.